நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரையான் கொண்டுட்டு வந்து போட்டிருக்கிறோம். இந்த கரையான் நம்மளோட காடுங்களில் இந்த கரையான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தெரியும், இது எல்லாமே எரு. அதாவது மாடு நம்ம வச்சுருக்கிற மாடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு காட்டில் கட்டிருப்போம். அந்த காட்டில் கட்டின மாடு வந்து சாணம் விட்டுருக்கோம். சாணம் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு மறுநாள் எல்லாமே நம்மளோட காட்டில் செம்மண் பகுதி அப்படிங்கிறதுனால கரையான் எவ்வளோ கரையான் பிடிச்சிருக்கு எல்லாமே இந்த கரையான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோழிங்க சாப்பிட்டு நம்மளோட இந்த குஞ்சிகள் வந்து நம்ம பிரித்து இன்றைக்கி கரெக்டாக 16 நாள் தான் ஆகுது. இந்த குஞ்சிகள் எல்லாமே பிரித்து 16 நாள் தான் ஆகுது. 16 நாள்லேயே குஞ்சிகளோட தெளிவு எல்லாமே பார்த்துருப்பீங்க. மொத்தம் வந்து நம்மக்கிட்ட குஞ்சிகள் கொஞ்சம் அதிகமாகவே எப்பயுமே பிரிக்கும். நம்மக்கிட்ட 15 குஞ்சிகள் பிரிச்சுருந்துச்சு இந்த கோழி. முட்டை வந்து பார்த்திங்கன்னா 16 முட்டை வச்சுது, 15 குஞ்சிகள். ஒரு முட்டை மட்டும்தான் கூழு, 15 குஞ்சிகள் பிரிச்சிருக்குது. நாம் இப்போ கோழிங்களுக்கு காட்டிலிருந்து ஒரு காரத்தட்டில் வந்து இதை அள்ளிட்டு வந்து போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கரையான் பாருங்கள், எவ்வளோ கரையான் அதில் இருக்குது. இந்த செருவில் சாணியில் எவ்வளோ கரையான் இருக்குது. எப்பயுமே கோழி வளர்த்துறவங்க நீங்கள் நம்மளோட கோழிகள் சீக்கிரம் வளரணும், குஞ்சிகள் சீக்கிரம் பெருசாகணும், உடனே ரெடி ஆகணும், நம்ம நல்ல பணம் வருமானம் இதில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு மாடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா கோழிகள் மாடுகள் எல்லாமே வந்து ஒன்றை சார்ந்து ஒன்று அந்த மாதிரி தான் இருக்க ஆரம்பிக்கும். மாடுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாடு இருக்கிற சாணத்துலேருந்து கோழிகள் அந்த எருவெல்லாம் கிளச்சி குஞ்சிகள் நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் காடுகளில் கட்டுத்தரையில் நைட்டில் கட்டுத்தரையில் கட்டுற சாணிகளை எடுத்துகிட்டு போய் நம்ம எருவு குழின்னு சொல்லி ஒரு குழியை வெட்டி அதில் கொட்டுவோம். இந்த கரையான் பொறுக்கினது பத்தாதுன்னு அந்த எருவு குழிகளில் போய் இந்த கோழிகள் என்ன பண்ணும் அப்படின்னா குஞ்சிகளை கூட்டிகிட்டு போய் நல்லா பெருக்கும். பெருக்கிறப்ப இந்த சின்ன சின்ன புழுக்கள் வந்து இந்த எருவு குழிகளில் வந்து இயற்கையான முறையில் இருக்கும். அதை சாப்பிடும் போது சீக்கிரம் இன்னும் குஞ்சிகள் சீக்கிரம் பெருசாகும். கோழிகள் பொறுத்தவரைக்கும் கட்டு சேவல் நீங்கள் வளர்த்தணும், அதாவது நாட்டுக்கோழிகள் வளர்த்தணும் அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு மாடு நீங்கள் வச்சுக்கோங்க. காடு வச்சுருக்கிறவங்க ஒரு மாடு வச்சுக்கோங்க, இல்லை வீட்டு இந்த கொல்லப்புறத்தில் சாவல் வச்சுருக்கிறவங்க கூட கட்டாயம் ஒரு கண்ணுக்குட்டி அல்லது ஒரு மாடோ வச்சுக்கிட்டு அந்த சாணிகளை கொண்டு போய் நம்ம கொட்டிடணும்னா போதும். இந்த கரையான் இல்லை, என்னோடய பகுதியில் வந்து செம்மண் பகுதி கிடையாது, கரையான் பிடிக்கிறதுல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எருவு குழிகளில் இருக்கிற அந்த நம்ம போய் ஒன்று போய் எருவு கொட்டுவோம், அதில் தானாகவே வந்து புழுக்கள் உற்பத்தி ஆகும். அந்த புழுக்களை சாப்பிட்டு கூட சீக்கிரம் கோழிகள் வந்து பெருசாகிடும். ரெண்டுமே சரியான தீவன உணவு தான். நம்மக்கிட்ட வந்து ரெண்டுமே இருக்குது. எருவு குழிகள்லேயும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் வந்து வளருது. அது மட்டும் இல்லாமல் எருவு குழிகளே இருக்கிற புழுக்களை சாப்பிட்டும் வளருது. இந்த மாதிரி கரையானு நாங்கள் கொண்டுட்டு வந்து டெய்லியுமே ஒரு காரத்தட்டை கொண்டு வந்து இந்த காடுகளில் நம்ம மாட்டு கட்டிடுவோம். ஒரு 11 மணி வரைக்கும் காலையில் பிடிச்சி காட்டில் மாட்டை கட்டினோம்னா ஒரு 11 மணி வரைக்கும் மேயும். அப்போ சாணிகள் போடும். அதுக்கடுத்து ஒரு 4 மணிக்கு மேலே கொண்டுட்டு போய் திரும்பவும் மாட்டை கட்டுவோம், திரும்பவும் சாணிகள் போடும். இந்த சாணியெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி போடுற சாணியை மறுநாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் போய் அதை எடுத்தோம்னா வெறும் கரையானாக இருக்கும். சில நம்ம காட்டில் மேயற கோழிகளே பாதி இதை கிளைச்சும் சாப்பிட்ருவோம். ஒவ்வொன்றும் கிளைக்காமையும் கிடக்கும். ஏன்னா எல்லாத்தையும் கோழிகளால் கிளைச்சி சாப்பிட முடியாது, அவ்வளோ சாணிகள் இருக்கும். நம்மகிட்ட வந்து 4 மாடுகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிற சாணிகளை வந்து நாங்கள் டெய்லியும் பொறிட்டு வந்து கொட்டுவோம். அதனால தான் குஞ்சிகள் வந்து இவ்வளோ தரமான குஞ்சிகள் இன்றைக்கி இவ்வளோ தரமான குஞ்சிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து மாடுகளோட எருவு தான் இதில் ஒரு முக்கியமான காரணம். நிறைய பேர் என்கிட்ட மாடு இல்லை ஆனால் இடம் இருக்குது, என்னால் மாடு வளர்த்த முடியாது, கோழிகள் எனக்கு பெருசாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு டிராக்டர் பச்சை எருவு, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் எருவு வந்து வெயிலில் கொட்டாமல் நெருவில் நிழலில் குழி பறித்து கொட்டியிருப்பாங்க, அது பச்சை எருவாகவே இருக்கும். அதை ஒரு டிராக்டர் வாங்கிட்டு போய் நம்ம கொட்டிவிட்டோம் அப்படின்னா அதை பறிச்சிக்கிட்டு புழுக்கள் உற்பத்தியாகும், அதை வச்சு கூட கோழிகள் சீக்கிரம் வளரும். அதனால் கோழி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து ஒரு மாடு வச்சுக்கிங்க அல்லது எருவு வாங்கிட்டு வந்து கொட்டிக்கிங்க. உங்களுக்கு தீவன செலவு ரொம்ப இதில் குறையும். புரதச்சத்து இந்த புழுக்கள்லேயே கரையானலே புரதச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே வந்து கோழிகள் பெருசாகிடும். நீங்கள் எதிர்பார்க்குறத வளர்ச்சி விட அதிகமான வளர்ச்சி இந்த கரையான்கள்லேயும் எருவில் இருக்கிற புழுக்கள்லையும் இருக்குது. அதனால் 100% நீங்கள் ஒரு இயற்கையான முறையில் ஒரு சத்து மிகுந்த ஒரு தீவனத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது கட்டாயம் வந்து இந்த கரையானோ அல்லது எருவு குழிகளில் இருக்கிற இயற்கையான முறையில் வளர்கிற புழுக்களும் தான் காரணம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு உணவு வந்து இதில் இருக்குது. இந்த குஞ்சிகளில் பாருங்கள் இறக்குண்டு எந்த அளவுக்கு வந்துருக்குது, தரமான குஞ்சிகளாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழிகளில் கூட இன்றைக்கி வருமானம் நல்ல வருமானம் இருக்குது. நாட்டுக்கோழிகளை கூட நீங்கள் நம்ம இன்றைக்கி கொண்டுட்டு போய் இடையில சந்தையில் இடைக்கு போடுறோம். நம்ம பெருஞ்சாதி கோழிகளில் நம்ம வச்சு நாட்டுக்கோழி வச்சு கிராஸ் பண்ணி எடுத்து நம்ம கொண்டுட்டு போய் இடைக்கு சந்தையில் போட்டோம்னா கூட இன்றைக்கி கிலோ 540 ரூபா இது வரைக்கும் பிக்சலாக நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வாரத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 580 ரூபாய்க்கு கொண்டுட்டு வந்து போட சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
ரெகுலராக எடுத்துக்கிறோம் கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு பார்ட்டி நம்ம கேட்குறாங்க. கோழிகள் நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு நாட்டுக்கோழி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 குஞ்சுகள் பிரிக்கும். நாட்டுக்கோழிகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 குஞ்சு பிரிக்கும் போது நம்மளுக்கு 20 இதே போவேணாம், வெறும் 10 குஞ்சுகள் நம்ம பிரித்து இடைக்கு போடுறது காப்பாற்றினாவே போதும். நாம் வந்து கட்டு சேவல் தனி இதாக வளர்த்துறோம், நாட்டுக்கோழிகள் தனி இதாக வளர்த்துறோம். இதை எல்லா கோழிகளும் நம்ம வெவ்வேறு இதுக்காக நம்ம சண்டைக்கு தனியாக, சோவுக்கு தனியாக, நம்ம இடைக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நம்ம வளர்த்துறோம். இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கோழியை வச்சே நம்ம பேசுவோம். நாட்டுக்கோழியில் வந்து நீங்கள் ஒரு 10 குஞ்சு நாம் எடுத்தோம்னா கூட எக்காரணத்து கொண்டும் இந்த பெருஞ்சாதி சேவல் போட்டு நாட்டுக்கோழிகளில் இறங்கும் போது குஞ்சுங்க வந்து ஒரு 3 kg, 3.5 kg சேவல் வரும், வெடை ஒரு 2 kg வரும். நீங்கள் ஒரு 10 குஞ்சில் பெரிச்சிங்கன்னா அப்படின்னா ஒரு 6 சேவல், ஒரு 4 வெடை இருக்கும், இல்லை அல்லது ஒரு 5 வெடை 5 சேவல் இந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சேவல் வெடை 2 ஆவரேஜாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு கோழி 2 kg அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா கூட, வெறும் ஒரு கோழி 2 kg வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆவரேஜாக இது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச கணக்கு. நீங்கள் 10 குஞ்சுங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 20 kg கிடைக்கும். ஒரு 6 to 7 months 20 kg வரும். இந்த 20 kg நீங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனீங்களா உங்களுக்கு கம்மி கம்மியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 kg 10,000 நம்மளுக்கு பணம் இருக்குதுன்னு ஒரு சொல்லணும். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 15,000-20,000 ஒரு நாட்டுக்கோழியிலிருந்து ஒரு பாவத்தில் கிடைக்கும். நான் ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான கணக்கு தான் சொல்கிறேன். அதனால் கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாடு ஒன்று வாங்கிக்கிங்க, அல்லது எருவு கொண்டுட்டு வந்து ஒரு கொல்லப்புறத்து பக்கம் இடம் இருக்கிற இடத்துல கொட்டி வளங்க, ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில். வேறு கோழியை தவிர்த்து வேறு ஆடு மாடு வேறு எதுலேயுமே இந்த கோழி வளர்த்துற லாபம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இன்னும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.